புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளியை அனைவரும் குடும்பத்தோடு மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவோம். குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒன்று சேர்ந்து கொண்டாடும் பண்டிகை இது. இந்தியாவில் கொண்டாடப்படும் மிகவும் பழமையான மற்றும் முக்கியமான பண்டிகை தீபாவளி பண்டிகை. தீபாவளி பண்டிகை குடும்பத்தோடு கொண்டாடும் பண்டிகை மட்டுமல்ல, ஒரு சமுதாய பண்டிகையும் இது. புதுச்சேரி ராஜ் நிவாசிலிருந்து நான் அனைவருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் புதுச்சேரி மக்கள் அனைவரும் இந்த தீபாவளியை மகிழ்ச்சியுடனும் பாதுகாப்புடனும் கொண்டாட வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக புதுச்சேரி நகரம் திறந்த வெளி கழிப்பிடம் இல்லாததாகவும் சுகாதாரமான சுத்தமான புதுச்சேரியாகவும் இருக்கும்படி நாம் அனைவரும் நடந்து கொள்ள வேண்டும். நண்பர்களே, நாம் அனைவரும் ஒன்றாக கைகோர்த்து இணைந்து தூய்மையான புதுச்சேரி உருவாக பாடுபடுவோம். இதுவே உண்மையான தீபாவளி கொண்டாட்டமாகும். தீபாவளி என்பது அசுத்தமாக இருக்க முடியாது, சுத்தம் என்பதே தீபாவளியாகும். புதுச்சேரியை சுத்தமான மாநிலமாக மாற்றும் போது ஒவ்வொரு நாளுமே நமக்கு தீபாவளி தான். மத்திய அரசின் உதவியுடன் புதுச்சேரியை திறந்தவெளி கழிப்பிடம் இல்லாத மாநிலமாக மாற்ற மிக பெரிய முயற்சியை நாம் மேற்கொண்டு உள்ளோம். அடுத்த ஓர் ஆண்டுக்குள் 50,000 தனிநபர் கழிப்பிடங்கள் கட்டப்பட வேண்டும். இதன் மூலம் மனித கழிவுகள் குடிநீர் மற்றும் நீர்நிலைகளை மாசுபடுத்தாது, மேலும் நோய்களும் பரவாது. தனிநபர் கழிப்பறைகள் மற்றும் சமுதாய கழிப்பறைகள் புதுச்சேரி மாநிலத்தை சுத்தமானதாக மாற்றும். சுத்தமான சுகாதாரமான புதுச்சேரி நமது தலையாய குறிக்கோளாகும். இதற்கு நாம் குப்பைகளை தெருவில் கொட்டக்கூடாது. வீட்டு குப்பைகளை அது உற்பத்தியாகும் இடத்திலேயே தரம் பிரிக்க வேண்டும். தயவு செய்து பிளாஸ்டிக் பொருட்களை சாக்கடைகளில் போடாதீர்கள். அவற்றை தரம் பிரித்து குப்பைகளை சேகரிக்க வரும் நகராட்சி ஊழியர்களிடம் கொடுத்து விடுங்கள். குப்பைகளை மக்கும் குப்பை, மக்காத குப்பை என தரம் பிரித்து கொடுத்து விடுங்கள். அவ்வாறு செய்தோமானால் புதுச்சேரி இந்தியாவிலேயே சுத்தமான மாநிலமாக மாறுவது நிச்சயம். அன்பர்களே, நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். திடக்கழிவு மேலாண்மையை சரியாக செயல்படுத்தாததால் புதுச்சேரி மாநிலத்தின் 4 நகராட்சி ஆணையர்கள் சென்னை தேசிய பசுமை தீர்ப்பாயத்தால் தண்டிக்கப்பட்டுள்ளார்கள். அவர்கள் மீண்டும் தண்டிக்கப்படக்கூடாது. புதுச்சேரியை சுத்தமான சுகாதாரமான மாநிலமாக ஆக்குவது ஒவ்வொரு தனி மனிதனின் கடமையாக கொள்ள வேண்டும். குப்பைகளை தெருவில் கொட்டவே கூடாது. அவற்றை குப்பை தொட்டிகளில் தான் போட வேண்டும். ஆனால் அதைவிட மேலாக அக்குப்பைகளை சேகரிக்க வரும் நகராட்சி ஊழியர்களிடம் நீங்களே நேரடியாக கொடுத்து விடுங்கள். இதன் மூலம் தெருவும் சுத்தமாகும், உங்கள் வீடும் சுத்தமாகும். புதுச்சேரி நகரத்தை பொறுத்தவரை ஒரு நாளைக்கு 3 முறை இவ்வாறு குப்பைகளை சேகரிக்க நகராட்சி ஊழியர்கள் உங்களை நாடி வருகின்றனர். ஆகவே அவர்கள் வரும் வரை காத்திருந்து குப்பைகளை அவர்களிடமே ஒப்படையுங்கள். குப்பைகளை தெருவில் கொட்டுவதால் தெருநாய்கள் மற்றும் கால்நடைகள் அவற்றை உண்டு இறப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுகிறது. தயவு செய்து குப்பைகளை கழிவுநீர் வாய்க்கால்களில் கொட்டாதீர்கள். புதுச்சேரி அரசு கால்வாய்களில் அடைப்புகளை நீக்குவதற்காக 500,000 ரூபாயை செலவு செய்கிறது. மேலும் வடகிழக்கு பருவமழையை நாம் எதிர்நோக்கி உள்ளோம். ஆக இந்த கழிவுநீர் கால்வாய்களில் அடைப்பு ஏற்படாமல் தவிர்க்க நாம் பாடுபட வேண்டும். இதன் மூலம் பெய்யும் மழையானது ஆங்காங்கு தேங்காமல் கடலுக்கு நேரடியாக சென்றடையும். மேலும் இதன் மூலம் வெள்ளப்பெருக்கும் ஏற்படாமல் தடுக்க முடியும். அன்பர்களே, இது நமது தலையாய கடமையாகும். ஆயிரக்கணக்கான அரசு ஊழியர்களுடன் புதுச்சேரி அரசானது தீபாவளி பண்டிகையை கொண்டாடியுள்ளது. 12,000 மேற்பட்ட அரசு ஊழியர்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள் சென்றடைந்து உள்ளது. அரசு ஊழியர்கள் அனைவரும் இம்முறை ஒரு மிகப்பெரிய குடும்பமாக தீபாவளியை கொண்டாடியுள்ளனர்.
அனைத்து ஊழியர்களுக்கும் இனிப்பு பலகாரங்கள் வழங்கப்பட்டு உள்ளன. இதன் மூலம் மேலதிகாரிகளை பார்க்க அவர்களுக்கு கீழ் பணிபுரியும் ஊழியர்கள் நேரில் சென்றுதான் வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் என்ற சூழல் தவிர்க்கப்பட்டுள்ளது. அதற்காகவே இந்த வசதியை நாம் ஏற்படுத்தி கொடுத்துள்ளோம். எனவே ஒவ்வொருவரும் தீபாவளி பண்டிகையை தங்களது வீட்டிலேயே இருந்து தங்களது குடும்பத்தோடு சந்தோஷமாக கொண்டாட வேண்டும். சுத்தமான வளமான புதுச்சேரியை உருவாக்க நாம் அனைவரும் உறுதி பூண்டுள்ளோம். சுத்தமான புதுச்சேரியை உருவாக்கும் போது சுத்தமான பாரதம் உருவாகும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. இத்திருநாள் பாதுகாப்பான தீபாவளியாக இருக்கும்படி நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். புதுச்சேரியை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திட உதவுங்கள். இது நம் அனைவரின் கையில்தான் உள்ளது. பட்டாசுகளை கவனத்துடன் கையாண்டு தீ விபத்துகளை தவிர்க்குமாறு வேண்டுகிறேன். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் எனது வளமான, பாதுகாப்பான, சந்தோஷமான தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.